அடுத்தடுத்து வெளியாகும் ஆடியோ அலறி அடித்து போடும் அமைச்சர்கள் வேலையை காட்டியது. குறிப்பாக அவர் நிதியமைச்சர் வேறு, நிதி எங்கிருந்து எங்கே செல்கிறது என்பதையெல்லாம் கண்காணிக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் நிதியமைச்சர். அவர் சொன்னா தப்பா சொல்லுவாரா? கிட்டத்தட்ட 30,000 கோடி என்ன சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு சொன்னா கரெக்டா, அதுவும் 30,000 கோடி முதல் வருஷமே தான். உதயநிதியாக அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார். அவர் அமைச்சராக இருக்கிறாருங்கிற போது வேற ஒரு விஷயம் புரியுது. சபரீசன் எந்த ஒரு பதவியிலும் இல்லாதவர். சிஎம்மோட மருமகனை எப்படி தனிநபரா பார்க்க முடியும்? ஜெயலலிதா முதல்வர், இளவரசு தனிநபர் தான். ஏன் அவர் சொத்து குவிப்பாளர்களை கூட சேர்த்தாங்க? வாரம் வாரம் துபாய், லண்டன், அபுதாபி, பஹ்ரைன், நியூசிலாந்து, மோடியை விட அதிகமா வெளிநாட்டுக்கு போறவர் எனக்கு தெரிஞ்சு சபரீசன் தான். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. அடுத்தடுத்து வெளியாகும் ஆடியோ அலறி அடித்து போடும் அமைச்சர்கள் வேலையை காட்டியது. திமுகவினர் சொத்துப்பட்டியலை தொடர்ந்து தற்போது திமுகவின் முக்கிய புள்ளிகள் பேசும் ஆடியோ உரையாடல்கள் வெளியாகி அதிர்வலைகளை உண்டாக்கி வருகிறது. எனக்குன்னே வருவீங்களா? ஏன் சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சமீபத்தில் தமிழக நிதியமைச்சர் பெயரில் வெளியான ஆடியோ திமுகவிற்குள் பூகம்பத்தை உண்டாக்கி இருக்கும் நிலையில், என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டும். தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களுடைய அந்த ஆடியோ, அந்த ஆடியோல அவர் திமுகவுடைய அந்த குடும்பத்தை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள், வசூல் சம்பந்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு வர வேண்டியது 8, அடுத்த மாசம் 5 வேணும். கஞ்சா தண்ணி பாதுகாப்பானோ எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணுங்க, தலைவர் கொடுக்கணும். அதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் #DMKFiles அப்படிங்கிற அந்த #ல அவரும் வந்து பதிவிட்டு அது இன்னைக்கு போயிட்டு இருக்குங்கிற பார்க்கிறோம். இதை எப்படி பாக்குறீங்க? ரிலீஸ் பண்ணதே நான் தானே. நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? நான் தான் ரிலீஸ் பண்ணேன் ஆடியோ. எப்படி பாக்குறீங்கன்னா, எல்லார் மனதில் இருப்பதையும் ஒரு அமைச்சரே பேசும்போது கரெக்டா தான் பேசுறாருன்னு தோணுது, அவ்வளவுதான். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் வெளியில இருக்கிறோம், நாம சொல்றத விட அவர் சொல்றதுல அதற்கான மதிப்பு கூட இல்லையா? நீ பெரிய மாமீரனே, அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே? என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனாவா? இவர்தாயா? குறிப்பாக அவர் நிதியமைச்சர் வேறு, நிதி எங்கிருந்து எங்கே செல்கிறது என்பதையெல்லாம் கண்காணிக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் நிதியமைச்சர். அவர் சொன்னா தப்பா சொல்லுவாரா? கிட்டத்தட்ட 30,000 கோடி என்ன சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, என்கிட்ட சொன்னதா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. அவருக்கு சொன்னா கரெக்டா, அதுவும் 30,000 கோடி முதல் வருஷமே தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? எனக்கு எனது நட்பு இருக்கு, களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு, உடனடியாக அவரை கைது செய்யவும் அப்படின்னு திரு பிடிஆர் அவர்கள் சென்னை மாநகர காவல்துறையில் சொன்ன கேட்பாங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு அவர் கிண்டல் பண்ணதுதான் அந்த பையனை பிடிச்சி ஜெயில போட்டவரு பிடிஆர் சொல்லி தான் போட்டாங்க. அது மாதிரி என் மேலையும் போய் புகார் கொடுக்கட்டும். அவர் அடிக்கல, சும்மா போய் சொல்றாரு. அடிச்சவனே ஒத்துக்கிறான், அடிவா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சொல்லுங்கடா, உள்கட்சி பூசல், இது எங்க கட்சி விவகாரம், போலீஸ் தலையிடக்கூடாது, வெளியில போ. ஏன்னா இப்ப வந்து அதே குற்றச்சாட்டை ஏறக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ்ங்கிற பேர்ல அண்ணாமலை வெளியிட்டது. நீங்களும் ஏற்கனவே நிறைய எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்களாகட்டும், இந்த கலெக்ஷன் சம்பந்தமா எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்களாகட்டும், இதுல வந்து முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது சபரீசன் அப்படிங்கிற பேரு. ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராடு சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலையே. ஒரு உதயநிதியாக அவர் வந்து அமைச்சராக இருக்கிறார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அவர் அமைச்சராக இருக்கிறாருங்கிற போது வேற ஒரு விஷயம் புரியுது. சபரீசன் எந்த ஒரு பதவியிலும் இல்லாதவர், ஆனா வந்து இந்த
பணம் வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிற பேர்ல சபரீசனுடைய பேரும் அடிபடுது. அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கமிஷன் அடிக்கிறான். மாச கணக்கு பார்த்தா சீஃப் மினிஸ்டர் சம்பளத்தோட இவனுக்கு வருமானம் ஜாஸ்தி. நிழல் முதல்வராக இருந்து கொண்டு அரசாங்கத்தின் பல முடிவுகளில் சபரீசன் தலையிடுகிறார். எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. அதிகாரிகள் நியமனங்களில் சபரீசன் தலையிடுகிறார், டெண்டர்களில் தலையிடுகிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் 2 வருடங்களாகவே வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுவும் ஊமூஞ்சிக்கல தலைவருக்காக. மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. கருமம், தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. சபரீசன் வருடத்தின் 365 நாட்களில் 65 நாட்களை தவிர 300 நாட்கள் வெளிநாடுகளில் தான் இருக்கிறார். இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் சபரீசன் லண்டனில் இருக்கிறார். யாரோடு இருக்கிறார் என்பதையும் சேர்த்து சொல்கிறேன். என்ன தொழில் பண்றாரு, வருமானம் என்ன இருக்கு? ஜெயலலிதா முதல்வர், இளவரசி தனிநபர் தான். ஏன் அவர் சொத்து குவிப்பாளர்களை கூட சேர்த்தாங்க? ஓ, நீ அப்படி வரியா? வாரம் வாரம் துபாய், லண்டன், அபுதாபி, பஹ்ரைன், நியூசிலாந்து, மோடியை விட அதிகமா வெளிநாட்டுக்கு போறவர் எனக்கு தெரிஞ்ச சபரீசன் தான். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இன்னும் அந்த வாட்சுக்கு பதில் இல்ல. 1.25 கோடி, 1 ரூபா 2 ரூபா இல்ல. அண்ட் சிஎம்ஏ 1.25 கோடிக்கு தான் கட்டுறாரு, அவரு 12 கோடி கட்டுறாரு. ரிச்சர்ட் மில்லு வருவாய் வந்தது அவரே இந்த கவர்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு ஸ்பெசிபிக்கா என்னோட துறையில இங்க ஊழல், இந்த துறையில உள்ள காசு வச்சாங்கன்னு ஸ்பெசிபிக் சார் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாரு. கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்ட இங்கிட்ட வா. படக்கி படக்கிலடி படக்கிற மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.